ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம நிப்பான் இந்தியா டேக்ஸ் சேவர் ஃபண்டுடைய ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதேமாதிரி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் தட்டி விடுங்க. இது ரெண்டும் பண்ணிங்கன்னா நான் ஒவ்வொரு தடவையும் புது வீடியோ பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். இந்த ஃபண்டு பார்த்திங்கன்னா 2005 செப்டம்பர் 21 லான்ச் பண்ணாங்க. இதோட பெஞ்ச்மார்க் பார்த்திங்கன்னா BSE 100 TRI இண்டெக்ஸ். இதோட ஃபண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 8204 கோடிகள். இது 30 ஜூன் 2020 நிலவரப்படி உள்ள டேட்டா. இதில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச முதலீடு, குறைந்தபட்ச கூடுதல் முதலீடு, குறைந்தபட்ச எஸ்ஐபி முதலீடு எல்லாமே 500 ரூபாயில் நம்ம பண்ணிக்கலாம். குறைந்தபட்ச எஸ்ஐபி காலகட்டம் பார்த்தீங்கன்னா 12 மாதங்கள். இதில் லாக்இன் பீரியட் பார்த்தீங்கன்னா 36 மாதம் இருக்குது. ஏன் லாக்இன் பீரியட் இருக்குன்னா, இதில் பண்ணுற முதலீடுக்கு வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸுக்கு வந்து செக்ஷன் 80C கீழே 1.5 லட்சம் ரூபா வரலாம் கிளைம் பண்ணிக்கலாம். இது இந்த ஸ்கீமுக்கு மாத்திரம் இல்லை, ELSS ஃபண்டில் வந்து நீங்கள் எந்த ஸ்கீமில் பண்ணிங்கனாலும் 1.5 லட்சம் ரூபா வரலாம் நீங்கள் இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இவருடைய மெயின் ஃபண்ட் மேனேஜர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சஞ்சய் பரேக். இவர் பிகாம் சிஏ படிச்சிருக்கிறாரு. கோ ஃபண்ட் மேனேஜர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அஷ்டோஸ் பர்கவா. இவர் பிகாம் எம்பிஏ படிச்சிருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே July 1 தான் இந்த ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. அதாவது ஏறக்குறைய 1 மாதங்களாக இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து ஃபண்டை வந்து சரியாக மேனேஜ் பண்ணல அப்படிங்கிறதுக்காக அவங்கள மாற்றிட்டாங்க. இதில் வந்து Top 10 stocks கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்குக்கு வந்து அதிகபட்சமாக 9.15% இதில் முதலீடு வச்சுருக்காங்க. அது மாதிரி டாப் செக்டர் வெயிட் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டருக்கு வந்து அதிகபட்சமாக 27.58% வச்சுருக்காங்க. நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொன்னபடி பெரும்பாலான ஸ்கீம்ஸில் வந்து கொரோனா வைரஸ் பிரச்சனைக்கு அப்புறம் பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் செக்டரில் வந்து வெயிட்டை வந்து கம்மி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில ஸ்கீம்ஸில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா வெயிட்டை வந்து பெரிய அளவில் கம்மி பண்ணாமல் ரொம்ப மைனராக மாத்திரம் கம்மி பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஸ்கீம்ஸில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன்று. இதோடைய லாங் டேர்ம் ட்ராக் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஆவரேஜோட கம்மியான ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிகப்பு கலரில் இருக்கிறது வந்து நிப்பான் இந்தியா டேக்ஸ் சேவர் ஃபண்டு, ப்ளூ கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஆவரேஜ். 10 வருடம், 5 வருடம், 3 வருடம் மற்றும் 1 வருடம் காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இது கேட்டகரியோட கம்மி ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. அதே மாதிரி எஸ்ஐபி பார்த்தீங்கனாலும் எஸ்ஐபிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருடம், 5 வருடம், 3 வருடம், 1 வருடம் எல்லா காலகட்டங்களையும் கேட்டகரியோட கம்மியான ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. ஷார்ட் டேர்ம் ரிட்டர்ன் பார்க்கலாம். ஷார்ட் டேர்மில் கூட பார்த்தீங்கன்னா 1 வாரமும் 1 மாதம் ரிட்டர்ன் தவிர பாக்கி எல்லா காலகட்டங்கள்லையும் வந்து இது கேட்டகரியோட கம்மியான ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. இந்த 1 வாரம் 1 மாதத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரிக்கு வந்து ஜஸ்ட் மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதோடைய போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ பார்க்கலாம். இதில் உள்ள ஸ்டாக்குடைய ஆவரேஜ் மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 92,150 கோடிகள். போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் ரேஸை பார்த்தீங்கன்னா 123%. ஆனால் கேட்டகரியுடைய ஆவரேஜ் போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் ரேஸை பார்த்தீங்கன்னா 75%. இப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த போர்ட்ஃபோலியோ உள்ள ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஆவரேஜாக 9.75 மாதத்துக்கு தான் வச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஆவரேஜாக 16 மாதத்துக்கு வச்சுருக்கிறாங்கன்னு அர்த்தம். இவங்க வந்து அடிக்கடி வந்து ஸ்டாக்கை மாற்றிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இதில் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி ரிஸ்க் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து கேட்டகரி ஆவரேஜோட மோசமான நிலைமையில தான் இருக்குது. அதனால் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா அதிலிருந்து நீங்கள் விலகிட்டு வேற ஒரு நல்ல ஸ்கீமுக்கு மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. ஏன்னா வரும் காலகட்டங்களில் இந்த ஸ்கீம் வந்து கேட்டகரியோட நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனால் நீங்கள் கடந்த 36 மாதத்துக்குள்ளே முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா அதை மாற்ற முடியாது, ஏன்னா லாக்இன் பீரியட் இருக்குது. பட் எஸ்ஐபி போயிட்டு இருந்துச்சுன்னா அதை நிறுத்திட்டு வேறு நல்ல ஸ்கீமுக்கு மாற்றிக்கலாம். எந்த ஸ்கீமுக்கு மாற்றணுங்கிற டீட்டெயில் உங்களுக்கு தேவைன்னா என்னுடைய இமெயில் ஐடிக்கோ அல்லது வாட்ஸ்அப்போ நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா நான் பதில் கொடுக்குறேன். இதில் உள்ள டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா 25 ஜூலை படி நிலவரப்படி உள்ள டேட்டா. இந்த டேட்டா சோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்டுடைய ஃபேக்ஷீட்டில் இருந்தும் வேல்யூ ரிசர்ச் வெப்சைட்லேருந்தும் எடுத்தது. எனக்கு வந்து இந்த ஸ்கீமில் எந்த முதலீடும் கிடையாது. கேள்விகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சி யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ.